பிரதான சாலையிலிருந்து ஆலயத்துக்கு பிரிந்து செல்லும் சாலையின் முகப்பில் அலங்கார பந்தல் போட்டு கோவிலில் நடைபெறும் ஆடித் திருவிழாவுக்கு பக்தர்களை வரவேற்கும் வண்ணம் சாலையின் முகப்பில் அலங்கார பந்தல் அமைத்திருக்கின்றனர். பிரதான சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஆலயம். சற்று தொலைவில் அம்பிகைக்கு உகந்த வேப்ப மரம் வளர்ந்திருக்கும் ஒரு மேடைக்கு முன்பாக புற்றுகளின் நடுவில் நாகாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் அம்மனின் சுதை வடிவம் அமைந்துள்ளது. மேடையை வலம் வரும்போது அம்மனுக்கு பின்புறம் ஓம் சக்தி என்று பொறிக்கப்பட்ட திரிசூலம் மற்றும் நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆலயத்தில் முதலில் நாம் வினைகள் யாவையும் வேறறுக்க வல்லானாகிய விநாயக பெருமானின் சந்நிதியை தரிசிக்கிறோம். சந்நிதியில் விநாயகர் வலக்கரத்தில் தந்தமும் இடக்கரத்தில் மோதகமும் தும்பிக்கையில் அம்மையப்பரை வலம் வந்து பெற்ற மாங்கனியையும் ஏந்தி சந்தனக்காப்பு அலங்காரத்தில் திருக்காட்சி அருள்கிறார். அவருக்கு வலப்புறத்தில் தனிச்சந்நிதியில் மகிஷனின் மீது நின்ற கோலத்தில் காட்சி அருள்கிறாள் துர்காம்பிகை. விநாயகருக்கு இடப்புறமுள்ள சந்நிதியில் வள்ளி தேவசேனா சமேதராக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சேவர் கொடியோன் திருக்காட்சி அருள்கிறார். வருவாய் அருளும் குமரக்கடவுளை வணங்கி வலம் வரும்போது ஓர் சந்நிதியில் அருள்மிகு அண்ணாமலையார் அருட்காட்சி அருள்கிறார். இப்போது நாம் தரிசிப்பது நீதிமான் என்று போற்றப்படுபவரான அருள்மிகு சனீஸ்வர பகவான். மற்றொரு சந்நிதியில் காயத்ரி தேவியை தரிசிக்கிறோம். 5 முகங்களுடன் திருக்காட்சி அருளும் காயத்ரி தேவி மந்திரங்களில் ஒப்பற்ற மந்திரமான காயத்ரி மந்திரத்தின் தெய்வம். காயத்ரி தேவிக்கு உருவம் கொடுத்தவர் மகரிஷி விஸ்வாமித்திரர். 5 திருமுகங்களுடன் திகழும் காயத்ரி தேவி மனிதர்களின் எண்ணம், செயல், சொல் ஆகியவற்றை நல்ல வழியில் செலுத்தி அவர்களின் கர்ம வினைகளை போக்குகிறாள். காயத்ரி தேவியின் சந்நிதிக்கு அடுத்துள்ள சந்நிதியில் மௌன மொழியினால் சனகாதி முனிவர்களுக்கு ஞானம் போதித்த தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காட்டி காட்சி அருள்கிறார். அவருடைய சந்நிதிக்கு அருகிலேயே நவக்கிரக மண்டபம் அமைந்திருக்கிறது. வெளிக்காடு வெற்றி செல்வி என்று பக்தர்களால் போற்றப்பெறும் வெக்காளி அம்மனின் சந்நிதியில் வேண்டுதலை சமர்ப்பிக்க அம்மனே மிகவும் எளிய வழி ஒன்றை பக்தர்களுக்கு காட்டி அருளியுள்ளாள். ஆம், ஆலயத்தில் கிடைக்கும் பிரார்த்தனை சீட்டை பெற்று அதில் தங்கள் வேண்டுதல்களை எழுதி அம்மனை தியானித்து அம்மனின் சந்நிதிக்கு முன்பாக உள்ள திரிசூலத்தில் கட்டிவிட்டால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி விடுவதாக நம்பிக்கையுடன் சொல்கின்றனர் இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள். அப்படி எழுதும் போதே பிரச்சனை தீர்ந்துவிட்டது போன்றும் வேண்டுதல்கள் நிறைவேறி விட்டது போன்றும் ஒரு சந்தோஷ உணர்வு அவர்களின் முகங்களில் பிரதிபலிக்கிறது. எழுதி முடித்ததும் அந்த பிரார்த்தனை சீட்டை அம்பிகையின் சந்நிதிக்கு முன்புள்ள திரிசூலத்தில் கட்டி அம்மனை மானசீகமாக பிரார்த்தித்துக் கொண்டு செல்கின்றனர். சந்நிதிக்கு வெளியில் வெக்காளி அம்மனின் உற்சவ மூர்த்தம் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. அவசரமாக செல்ல நினைப்பவர்கள் உற்சவ மூர்த்தத்துக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு செல்கின்றனர். வெக்காளி அம்மனின் சந்நிதிக்கு முன்பு சிம்ம வாகனம், பலிபீடம், திரிசூலம் அமைந்துள்ளது. சந்நிதியின் இருபுறங்களிலும் மிக பிரம்மாண்டமான துவார சக்தியர் கதாயுதம் ஏந்தி காட்சி தருகின்றனர். சந்நிதியில் முந்தின தினம் செய்யப்பட்ட சாகம்பரி அலங்காரத்தில் அருள்கிறாள் வெக்காளி அம்மன். காய்கனிகளால் அலங்கரிக்கப்படும் சாகம்பரி அலங்காரத்தில்
அம்மனை தரிசிப்பவர்களின் இல்லங்களில் எப்போதுமே உணவுக்கு பஞ்சமே இருக்காது என்பது ஐதீகம். மண்டபத்தில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு நடைபெறவிருந்த சண்டி ஹோமத்துக்கான யாக குண்டத்துக்கு முன்பாக சண்டி தேவி எழுந்தருள ஹோமத்துக்கான கலச ஸ்தாபனம் போன்ற ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. சந்நிதியின் கதவுகள் திறந்து தீபாராதனை நடைபெற்ற வேளையில் பக்தர்கள் அனைவருமே அம்மனின் அழகிய அலங்காரத்தில் மனம் குழைந்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தனர். பக்தர்களின் மனம் மட்டுமா பரவசத்தில் திளைத்தது? இரு கால்களை மடக்கி அமர்ந்தபடி தன் தளிர் கரங்களால் சிவலிங்க திருமேனியை தழுவியபடி அதி அற்புத எழிலுடன் காட்சியருளினாள் வெக்காளியம்மன். அம்பிகையின் மென்கரங்களால் தழுவப்பட்ட ஈசனின் மனமும் குழைந்து குளிரவை செய்திருக்கும். அதனால்தான் சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசர் பெருமானின் காஞ்சி விஜயத்தை பற்றி பாடும்போது தையல் தழுவ குழைந்த பிரான் தங்கும் தெய்வப்பதி என்று வையம் முழுதும் தொழுதேத்தும் மதில் சூழ் காஞ்சி மருங்கு அணைந்தார் என்று பாடியிருக்கிறார். தனக்கு இடப்பாகம் கொடுத்தருளிய ஐயனை தழுவிய கோலத்தில் அருள்மிகு வெக்காளியம்மனை தரிசித்த மாத்திரத்தில் எள் கலின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்துழ்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடித் தழுவ வெளிப்பட்ட கள்ளம் கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே என்று திருக்கச்சி ஏகம்பத்தில் தம்பிரான் தோழராம் சுந்தரரின் பாடல்தான் நினைவில் தோன்றியது. பெரிய வெளிக்காடு வெக்காளி அம்மனுக்கு ஆடித்திருவிழா, சித்ரா பௌர்ணமி, பால்குட ஊர்வலம், நவராத்திரி ஆகிய விழாக்கள் நடைபெறுகின்றன. தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ஆகிய நாள்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. நம் பொருட்டு கூரை இல்லாமல் கோவில் கொண்டிருக்கும் வெக்காளி அம்மன் தியாகத்தின் திருவுருவம் மட்டுமல்ல, தன்னை யார் யார் எப்படியெல்லாம் வழிபடுகிறார்களோ அப்படியெல்லாம் அவர்களுக்கு அருள் புரியும் சித்தும் தெரிந்த வித்தகி. அவளை தாயாக நினைத்தால் தாய், சேயாக நினைத்தால் சேய், இறைவியாக நினைத்தால் இறைவி, நம் குடும்பத்தில் ஒருத்தியாக நினைத்தால் அவளும் நம் குடும்பத்தில் ஒருத்தியாக நம் வீட்டிற்கே வந்து வீற்றிருப்பாள். நாளும் நல்லறம் சேர்த்து இன்னருள் சேர்த்திருப்பாள். நம் எண்ணப்படி அருள் புரியும் வெக்காளியம்மனின் தரிசனம் வேதனைகள் அனைத்தையும் போக்கும்.